ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்னன்னா, தமிழ் சினிமா பிரபல மூத்த இயக்குனர் ஒருவர் சற்று முன் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு பெருமை சேர்த்த எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. அதில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு முக்கியமான இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. 70களின் காலகட்டங்களில் வெறும் நகரம் சார்ந்த கதைகளையே நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவை முதல் முறையாக கிராமம் சார்ந்த கதைகளை நோக்கி பயணம் செய்ய வச்ச பெருமை இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு உண்டு. 1977 முழுக்க முழுக்க கிராமப்புற கதையம்சம் கொண்ட திரைப்படமான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். முதல் திரைப்படமே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அடுத்தடுத்து முதல் மரியாதை உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைஞ்சார். இவருடைய பல திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்குமே ஏராளமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் இமயம் மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் தன்னுடைய நேர்த்தியான நடிப்பை பல திரைப்படங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு. இவருடைய நடிப்பில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் வெளியான குரங்கு பொம்மை திரைப்படமாகட்டும் பாண்டிய நாடு திரைப்படமாகட்டும் விமர்சன ரீதியாக மாபெரும் வரவேற்புகளை பெற்றது. ஒரு சிறந்த நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வெளியான திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலையும் தன்னுடைய நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாகவே ஏராளமான விழாக்கள்லையும் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. சமீபத்தில் நடந்த விருமன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவாகட்டும் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவாகட்டும் இப்படி பல மேலைகளில் கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் ஏராளமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்பதற்கு இன்றைக்கும் இளமையுடன் இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக கடந்த சில காலங்களாகவே அவதிப்பட்டு வராரு. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மதுரை விமான நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்திருக்காரு. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு இப்போ நலமுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் இன்னைக்கு வரைக்குமே தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.